இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். மிதுனம் ராசியினருக்கு பார்த்தோமானால், மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் சுக்கிரன் 3வது வீட்டில் இருந்து 4வது வீட்டில் நீச்சம் பெற்று அமர்கிறார். சூரியன் 5ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். மகன் மகளுக்கு திருமணம் கைகூடி வரும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராசிநாதன் புதன் சூரியனுடன் இணைவதால் தைரியம் அதிகரிக்கும். அஷ்டம சனி ஆட்டி படைக்கும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கும். செலவுகள் கூடும். சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வரும். குருவின் அனுகிரகம் கை கூடி வரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ சரியாகும். கர்ப்பிணிகள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மதுரை மீனாட்சியை வணங்குங்கள். மனநலம் குன்றியவர்களுக்கு தானம் பண்ணுங்கள். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் உச்ச பலத்தோடு உங்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாயும் பலம் பெற்றிருப்பதால் நினைத்ததை சாதிப்பீர்கள். செயல் வேகம் கூடும். முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் விரைவாக நடந்தேறும். தெளிவான பேச்சால் மதிப்பு உயர்வதை காண்பீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதார நிலை சீராகும். சேமிப்பில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதரிக்கு உதவுவீர்கள். அண்டை வீட்டாருடன் மனக்கசப்புகள் நீங்கும். வாகனங்களை மாற்ற சாதகமான நேரம் இது. தாய் வழி சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். உறவினர் வீட்டு விசேஷங்களில் முக்கிய பங்காற்றுவீர்கள். பெரிய மனிதர்களுடன் சந்திப்பு நிகழும். புதிய நண்பர்களால் வாழ்வில் திருப்பு முனை உண்டாகும். மாணவர்கள் உற்சாகமுடன் படிப்பார்கள். பிள்ளைகளின் வழியில் கௌரவமும் கூடும். குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உடல்நிலையை பரிசோதிப்பது நல்லது. தம்பதியருக்குள் இணக்கம் கூடும். நண்பருக்கு பண உதவி செய்வீர்கள். சிக்கன முயற்சி வெற்றி பெறும். பெற்றோருக்கு பணிவிடை செய்து மகிழ்வீர்கள். பணியாளர்கள் சக ஊழியர் துணையுடன் சாதனை புரிவீர்கள். சுய தொழில் செய்வோர், வியாபாரிகள், வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள். எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். ராகுவால் மனதில் கற்பனையான பயம் ஏற்படலாம். மற்றபடி எல்லாம் வெற்றியே. ராசிநாதன் புதனின் உச்ச பலத்தால் விவேகமுடன் செயல்படுவீர்கள். இருந்தாலும் ராகுவால் அலைச்சல் ஏற்படும். விரயம் அதிகமானாலும் அதற்கேற்ப வருமானமும் வரும். ஒரு செயலில் ஈடுபட்டு அதற்கான முடிவு தெரிவதற்குள் பொறுமை இழப்பீர்கள். எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுங்கள். முன் கோபம் காரணமாக குடும்பத்தினருடன் வருத்தம் உண்டாகலாம். பேசுவதில் நிதானமாக இருங்க. உடன் பிறந்தோர் உங்கள் முயற்சிக்கு துணை நிற்பார்கள். அண்டை வீட்டாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாற்று மொழி பேசுவோரிடம் எச்சரிக்கை தேவை. முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவி செய்து சங்கடத்தை சந்திப்பீர்கள். சொத்து வாங்கும் முயற்சிப்போருக்கு கடன் உதவிகளும் கிடைக்கும்.
அரசு வகையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பார்கள். உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். சோசியல் மீடியாக்களில் பதிவிடும் கருத்துக்களில் கவனமுடன் செயல்படுங்கள். பிள்ளைகளின் செயல்பாட்டில் கவனமாக இருங்க. நோய் தொற்றுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையுடன் இணைந்து செய்யும் பணிகள் வெற்றி பெறும். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். கௌரவத்திற்காக செலவு செய்வீர்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். பணியாளர்கள் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் காண போராட வேண்டியதாய் இருக்கும். சுய தொழில் செய்வோர் வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் காண்பார்கள். வியாபாரிகள் பண பரிமாற்றத்தில் கவனமாக இருக்கவும். அவ்வப்போது இரவு உறக்கம் கெடுவதால் சோர்வுக்கு ஆளாகலாம். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். குருவின் ஆட்சி பலம் உங்களின் திறமையை வெளியுலகிற்கு பறைசாற்றும். குன்றின் மேலிட்ட விளக்காக பிரகாசிப்பீர்கள். பாடகர்கள் குரல் வளத்தால் கேட்போரை வசியப்படுத்துவார்கள். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதார நிலையும் உயரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி சேமிப்பீர்கள். வயதானவர்கள் கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சகோதரியின் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். பெண்களால் நன்மை உண்டாகும். தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பயனுள்ள வகையில் அமையும். சோசியல் மீடியா மூலம் உங்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்த முயற்சிப்பீர்கள். வாகனங்களை புதிதாக மாற்ற சாதகமான நேரம் இது. உறவினர் சந்திப்பால் வாழ்வில் திருப்பு முனை ஏற்படும். மாணவர்கள் மொழி பாடங்களில் பிரகாசிப்பார்கள். பிள்ளைகளின் செயல்கள் கௌரவம் தரும். எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் கலையை அறிந்திருப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நீரிழிவு நோயாளிகளுக்கு உடல் நிலையில் கவனம் தேவை. தம்பதியருக்குள் இணக்கம் கூடும். குடியிருக்கும் வீட்டினை சுத்தமாக வைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும். பெற்றோரின் துணையுடன் குடும்பத்தில் நிலவிய சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பணியாளர்கள் மேலதிகாரியிடம் நல்ல பெயர் காண்பார்கள். அதே நேரத்தில் கீழ்மட்ட பணியாளர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்ள நேரிடும். வியாபாரிகள் நேர்மையாக செயல்பட்டு மக்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள். உங்களுக்கான பரிகாரம், வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.